அனைவருக்கும் வணக்கம் சமீபத்தில் ஆசிய தடகளப் போட்டியில் எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கம் வந்த கோமதிக்கு திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாழ்த்து கூறி ரூபாய் பத்து லட்சம் ஊக்கத்தொகை வழங்கினார் இதேபோல காங்கிரஸ் கட்சியும் ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கியது இதனை பெற்றுக்கொண்டு திமுகவுக்கு வாழ்த்து கூறிய கோமதி தமிழக அரசு விளையாட்டு வீரர்களுக்கு உதவி செய்ய முன் வர வேண்டும் என்றார் அதாவது தமிழக அரசும் மத்திய அரசும் இவருக்கு உதவி செய்யாதது போலவும் தனது சொந்த செலவிலேயே எல்லாம் நடைபெற்று விட்டது என்பது போலவும் கூறியிருக்கிறார் கோமதி இதன் மூலம் திமுக காங்கிரஸ் மற்றும் தமிழகத்தில் உள்ள பிற பிரிவினை சக்திகளால் தூண்டப்பட்டு இவர் ஏன் தனது எதிர்காலத்தை வீணடித்துக் கொள்கிறார் இவருக்கு ஏன் இந்த அரசியல் தொடர்புகள் என பலரும் விமர்சிக்க தொடங்கியுள்ளனர் குறிப்பாக நீட் தேர்வில் தோல்வியடைந்த அனிதா என்ற மாணவி நீட் தேர்வை எதிர்த்து போராடும் போராடியாக அரசியல்வாதிகளால் சித்தரிக்கப்பட்டார் ஸ்டாலின் போன்றவர்களை அடிக்கடி சந்தித்து போராட்டங்களை செய்தார் அவர் ஸ்டாலினை சந்தித்து விட்டு வந்த அடுத்த சில நாட்களில் தற்கொலை செய்து கொண்டு மரணமடைந்தார் இந்த நிலையில் விளையாட்டு பிரிவின் கீழ் மத்திய அரசின் வருமானத்துறையில் மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் பெறும் பதவியும் பெற்றுக்கொண்டு அரசின் பல்வேறு செலவுகளில் பயிற்சிகள் பல மேற்கொண்டு இன்று வெற்றி வீராங்கனையாக மாறியிருக்கும் கோமதி தற்போது வில்லங்கமான அரசியலால் கவரப்பட்டுள்ளதாகவும் போலி போராளிகள் குறிப்பாக மோடி எதிர்ப்பாளர்கள் அவரை வட்டமிட்டு மூளை செலவை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது நல்ல திறமையுள்ள வீராங்கனையாக உள்ள கோமதி தேவையற்ற அரசியல் சகதியில் சிக்க வேண்டாம் என்பதே நமது வேண்டுகோள் நன்றி